हेलो फ्रेंड्स, इनकी नम्बर चैनल हेल्दी रोमे ईसियान मोरकली रेसिपी दा इनकी नम्बर पाकपर यूशल मोरकली रेसिपी वो अरसिम पड़वा इनकी नम्बर वह रही केवर्गुवी अगर ना और कप तयर अदर अब कैरट बीन वे पचम इंजी वंगयम तेवल कड़ग उल्तु चीरकम एप्ली अभी पात्र ना और बउल कपल्प केवरुमें केवरुमा और कप अल्व के तयरे वो ना ओं कपल्प तनी ऊती एचर मोरा वचर अंत रे कप मोरे वो से ना मिक्स पड़ी के पड़े இதை வந்துட்டு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கெட்டி இல்லாமல் ஊற்றும் போது நம்மளுக்கு கெட்டி இல்லாமல் இருக்கும் அது. ஸோ அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது மூணுத்தையும் சேர்த்துட்றேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இதை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட நான் வந்து காய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பட்டாணி பிடிக்கும்னாலும் இந்த வேக வச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மோர் ஊற்றி அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்ய போகிறீங்க, அது வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். ஏன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ராகி. ஸோ அதனால் இது கலர் சேஞ்ச் ஆனோன்னே இது வந்துட்டு வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்போ இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் தேங்காய் திருவள்ளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது. இதுதான் வந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு பவுலில் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய செய்யும்போது நல்லா ஒரு பிளேட்டில் வந்துட்டு நல்லா நெய் தடவி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இந்த பவுலில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து பீசஸாக கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.